இன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பயத்தோடவே இருந்தான். அதாவது அவனோட எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தான். எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், வேலைக்கு போவோமா இல்லையா, நம்ம ஃபேமிலியை வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பயமாகவே இருந்துக்கிட்டு இருந்தான். இந்த பயம் நாளடைவில் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து ரொம்ப ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. எந்த சூழ்நிலையிலுமே எந்த நேரத்துலையுமே அந்த பயங்கிறத மனசுக்கிட்டே இருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னா அவன் வந்து மற்றவங்களுடைய அந்த மற்றவங்க வந்து இவனோட மேலே போகிறத வந்து இவனால் ஏற்றுக்கவே முடியல. மற்ற மனிதர்கள் வந்து இப்போ இவனோட கிளாஸ்லேயே கூட இவனோட அதிகமாக மார்க் வாங்கிட்டாங்கன்னா அதை வந்து இவனால் ஏற்றுக்க முடியல. அவங்களுடைய தோல்வியை வந்து இவன் ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மற்றவங்களோட வெற்றி வந்து இவனுக்கு வந்து ஒரு விதமான பயத்தையும் ஒரு விதமான பொறாமை உணர்ச்சியுமே தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. இது நாளடைவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவனுமே கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இளைஞன் ஆகிட்டான். இளைஞன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உணர்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவனுக்கு. யாரை பார்த்தாலுமே அவங்க வந்து எங்கே தன்னை விட முன்னேறி போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ரொம்ப ஆட்கொண்டுருச்சு. யாராவது அவங்க பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் தோத்துட்டாங்கன்னா அது வந்து அவனை அறியாமலே அவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து உண்டு பண்ணிச்சு. இது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் அவனுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு, என்ன இது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தேவைப்படாத ஒரு குணம் வந்து நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கே, இது வந்து நம்மளை என்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயம் வந்து அவனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலுமே சின்ன வயசுலேருந்து இந்த எண்ணத்தோடய இருந்ததுனால இந்த பயத்துலேருந்து அவனால் வெளிவரவே முடியலை. ரொம்ப ட்ரை பண்ணான் ஆனாலுமே வெளிவரவே முடியலை. எப்போ பார்த்தாலுமே அவன் வந்து மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு மற்றவங்க மேலே ஒரு வன்மம் வச்சுக்கிட்டு எப்போ வந்து மற்றவங்க கீழே விழுவாங்க, எப்போ வந்து மற்றவங்கலாம் தோற்கடிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடையே இருந்துக்கிட்டு இருந்தான். இவனோட ரொம்ப கீழே இருக்கவங்கள பார்த்து இவன் வந்து சந்தோஷப்பட்டான். ஓகே, நமக்கு கீழே ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து ஒரு சில வருடங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவனுக்கே வந்து அவனை பார்த்து ரொம்ப அருவறுப்பாயிடுச்சு. என்னடா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவறுப்பான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு புத்த துறவி இருக்கிறது வந்து இவன் காதுக்கு வருது. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். அவரை பற்றி எல்லாருமே நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையை வந்து அவர்கிட்ட சொன்னாலுமே அவர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நல்ல விதமான கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அதை நம்பி இந்த இளைஞனுமே அந்த புத்த துறவியை பார்க்குறதுக்காக அவரோட ஆசிரமத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு அவரை பார்க்குறான். அவருமே இந்த இளைஞனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த இளைஞன் முகம் வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த புத்த துறவி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த துறவி கேட்குறாரு, சொல்லுப்பா என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த இளைஞன் சொல்கிறான், ஐயா நான் சின்ன வயசுலேருந்து எனக்குள்ளேயே வந்து ஒரு தவறான குணம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது தவறுங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் வந்து லேசாக புலப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்துலேருந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் வெளியில் வர்றதுக்கு, ஆனால் அந்த பொறாமைங்கிற விஷயம், மற்றவங்களை பார்த்து பயப்படுற விஷயம், அதாவது மற்றவங்க வந்து தன்னோட முன்னேறி போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து எனக்குள்ளே ரொம்ப வேரூன்றி இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளிவரதுனே தெரியலங்க ஐயா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்கிறான். உடனே அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இதுக்கெல்லாம் வந்து ஒரே காரணம், நீ வந்து உன்னை நம்பாமல் இருக்கிறது மட்டும்தான். அதாவது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்கள்ல, தன்னம்பிக்கை. ஒருத்தர் அவங்க மேலே ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அந்த அவசியமோ எப்போவுமே ஏற்படாது. அவங்க வந்து எப்போவுமே ஒரு நடுநிலையோட நிலைமையோடு இருப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை உள்ள ஆட்களை பார்த்தீங்கன்னாவே அவங்க வந்து தனியாக தெரிவாங்க. எவ்வளோ பெரிய கூட்டத்துலையுமே அவங்க வந்து தனியாக தெரிவாங்க. அவங்களோட குணநலங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒரு சில குணநலங்கள் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறேன். இதில் உன்னால் என்னென்ன குணநலங்களை வந்து நீ மேம்படுத்த முடியுமோ அதை மேம்படுத்து, கண்டிப்பாக நீயுமே அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னம்பிக்கையான மனிதர்களுக்கான அந்த 9 குணநலங்களை பற்றி இந்த துறவி சொல்கிறாரு. அவங்ககிட்ட இருக்கிற அந்த 1st குணநலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே யாராவது ஒன்று சொன்னால் அதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்கள திட்டினாலும் சரி, இல்லை அவங்கள பற்றி வேறு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை நினச்சே வருத்தப்பட்டுக்கிட்டு இல்லை அதை வந்து ஒரு வன்மமாக வச்சுக்கிட்டு ஆப்போசிட் இருக்கிற ஆளை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு தோன்றவே தோன்றாது. ஏன்னா இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற பர்சன்ஸுக்கு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் யார் சொன்னாலுமே அந்த பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க ரொம்ப நம்புவாங்க. அதனால் யார் எதுவுமே அந்த விஷயத்தை இவங்க பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் வந்து 1st. 2nd பார்த்தீங்கன்னா,
அவங்க வந்து அவங்களவே நம்ப ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பினா மட்டும்தான் மற்றவங்க வந்து உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அதனால் அவங்கள அவங்களே ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. அந்த நம்பிக்கை வந்து அவங்க பேசுகிறதுலையும் சரி அவங்க செய்கிற செயல்லையும் சரி ரொம்ப அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னா அது கொஞ்சம் டைம் தேவைப்படும், அந்த டைம் கொடுத்தா மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இந்த தன்னம்பிக்கை இருக்கிற அந்த ஆட்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்பட மாட்டாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம், அதை ஒரு சின்ன ஒரு விதை போட்டிங்கன்னா கூட அந்த விதை முளைச்சி ஒரு செடியாகி அந்த செடியிலேருந்து உங்களுக்கு வந்து கனிகள் வரணும்னா ஒரு சில வருடங்களாக தான் செய்யும். உங்களுக்கு உடனே அந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்காது. அதனால் எந்த விஷயத்துக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற பர்சன்ஸுக்கு தெரியும். நாலாவது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதாவது மற்றவங்கள பார்த்து இவங்க பொறாமப்பட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு இவங்களை ஹெல்ப் பண்ணி மற்றவங்களுமே முன்னேற்றத்துக்கான வழிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வியூஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். அதாவது அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னு வச்சிங்களேன், அது மற்றவங்களை புண்படுத்தாத விதமாக ஆனாலையும் அவங்களுடைய சொல்ல வந்த அந்த விஷயத்தை ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லுவாங்க. இது வந்து அவங்களுடைய அஞ்சாவது குணநாள். ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்கள வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸை வச்செல்லாம் அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. அவங்க வந்து மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளி அளவு கூட இருக்காது. ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ரொம்ப ஹம்பிளாக இருந்தாலுமே அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன கோடு இருக்குது, அதாவது தன்னம்பிக்கை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிரும். அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க நம்பணும் அப்படின்ட்டு, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற விஷயம் அவங்கக்கிட்ட இருக்காது. தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து எட்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜாபாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட மென்டல் ஹெல்த்து, அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்து அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயத்துலையுமே அவங்க வந்து ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மென்டலாகவும் சரி அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அடுத்து கடைசி விஷயம், அதாவது ஒன்பதாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு திறந்த மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதாவது ஓப்பன் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவோம்ல, அந்த திறந்த மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இதனால் ஓப்பன் டு டிஸ்கஷன்ஸ், இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் வந்து ஓப்பனாக பேசலாம். ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்துமே பர்சனலாக எடுத்துக்க போகிறது கிடையாது, அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே ரெடியாக இருப்பாங்க பேசுகிறதுக்கு. அதனால் அனைத்து மனிதர்களுமே இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற பர்சன்ஸுக்கிட்ட தாராளமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட திறந்த மனப்பான்மை இருக்குது, அதனால் மற்றவங்கக்கிட்ட பழகிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்பது குணநலன்களை பற்றி இந்த துறவி வந்து அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த இளைஞன்கிட்ட கேட்குறாரு, இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, நான் வந்து இந்த ஒன்பது குணநலங்களை பற்றி சொன்னேன், இதில் எத்தனை விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு பாரு. எங்கிட்ட வந்து எதுவும் சொல்ல தேவையில்ல, உங்கள்கிட்ட இதுதான் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நான் சுட்டி காட்டுறதுக்காக நான் சொல்லலை. உங்கள்கிட்ட எத்தனை விஷயம் இருக்குன்னு பாரு, அப்படி இல்லாத விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வளர்த்துக்க பாரு. அப்படி நீ இந்த ஒன்பது விஷயங்களை நீ எப்படியாவது வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டின்னா நீயுமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற ஒரு மனிதனாக மாறிடலாம், அதாவது ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக மாறிடலாம். அப்படி நீ வந்து உன்னுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டினா உன்னை நீ ரொம்ப நம்ப ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கவேன், அந்த பயங்கிறது தன்னாலே உன்னை அறியாமலே உன்னை விட்டு வெளியில் போயிடும். நீ யாரை பற்றியும் பயப்பட தேவையில்லை, யாரை பற்றியும் அந்த பொறாமை அப்படிங்கிற விஷயம் உங்கள்கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே இந்த பொறாமை அப்புறம் அந்த பயங்கிற விஷயம் எப்போவுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், அது நம்ம அறியாமலே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரை பற்றியும் பொறாமப்பட மாட்டீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களை வந்து மேம்படுத்திக்கிங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா அந்த பொறாமங்கிற விஷயம் உங்கள்கிட்ட வரவே வராது, நீங்கள் உங்களை அறியாமலே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க, வாழ்க்கையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.